இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைக் நேத்து எப்படி சுவாமிக்கு எப்படி எல்லாம் வந்து வேஷ்டி கட்டுறது, ஆண் தெய்வங்களுக்கு எப்படி எல்லாம் வேஷ்டி கட்டுறது அப்படிங்கறத பத்தி வந்து நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு பெண் தெய்வங்களுக்கு எப்படி நார்மலா ஒரு ரெண்டு மூணு ஃபார்மேட்ல எப்படி சாரீஸ் எப்படி வேர் பண்றது அப்படிங்கறத பத்தி வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து விக்கிரகங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றோம், அலங்காரம் பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரெகுலரா வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது சாட்சாத்து பகவான் தான் வந்து அந்த விக்கிரகத்துக்குள்ளே இருக்க போறாரு. அது இதுல ஏதோ ஒரு கடவுள் இது அவங்களோட தான் விக்கிரகத்துக்குள்ளே இருக்க போறார். அவராலதான் இது எல்லாமே நடக்குது. நமக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா கூட அது அவருடையதான பார்ட்டிசிபேஷன் இல்லாம நம்மளால அந்த ட்ரெஸ் வந்து ஆஃபர் பண்ணலாம் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாமே அவர் கொடுத்ததுதான் திருப்பி அவருக்கே கொடுக்குறோம். இருந்தாலும் அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே இந்த கலியுகத்தினுடையதான விஷயமே என்ன அப்படின்னா, பகவானே தன்னுடைய நிலையை வந்து ரொம்ப குறைச்சிக்கிறார். தன்னுடையதான நிலையை வந்து குறைச்சிக்கிறார், ரொம்ப குறைச்சிக்கிறார். நம்ம கொடுத்தாதான் சாப்பிடணும், நம்ம கொடுத்தாதான் வஸ்திரம் கட்டிக்கணும், நம்ம கொடுத்தாதான் ஆபரணம் சாத்திக்கணும், நம்ம கொடுத்தாதான் வந்து புஷ்பம் சாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அர்ச்சா திருமேனின்னு பேர். இதுக்கெல்லாம் விக்கிரகங்களுக்கெல்லாம் அர்ச்சைன்னு பேர். அர்ச்சா திருமேனின்னா பகவானுடைய சாநித்தியம் அந்த விக்கிரகத்துக்குள்ள வந்து இருக்கும். ஆனால் அதால ஒன்னும் தனியா பண்ண முடியாது. நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 இது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஆராதனம் பண்றதுக்கோ இல்ல வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடியோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 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 பிரேயிங்ஸ் ஒன்று பண்ணிக்கணும். பிகாஸ் நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்திதான் அலங்காரமே பண்ண போறேன், கஷ்டப்படுத்தாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இறுக்கி கட்ட போறேன், கயிறு போட்டு கட்ட போறேன், குச்சி போட்டு கட்ட போறேன், ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன் அப்படின்னும் போது அதை நம்ம வந்து அவங்களுடைய திருமேனிக்கு கஷ்டம் கொடுத்துதான் பண்ண போறேன். இது நம்ம வெறுமனை விக்கிரகம்னு பார்க்கவே கூடாது. இது அர்ச்சா திருமேனியாவே இருந்தாலுமே கூட, ஒரு சாதாரண ஒரு லோக விக்கிரகமோ ஒரு கல் விக்கிரகமோ ஏதோ ஒரு விக்கிரகமாவே இருந்தாலுமே கூட அது உள்ளதான அது உள்ள வந்து பகவானுடையதான சாநித்தியம் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். அது இருக்கிறதுனாலதான் நம்ம அதை வணங்குறோம். சோ அதை வந்து நம்ம ஒரு ஒரு பொம்மையா ஒரு சிலையா மட்டுமே நம்ம பாத்திரக்கூடாது. உள்ள கடவுள் இருக்கிறார் அப்படின்னா நம்ம இப்படி பண்றது அவருக்கு எப்படி வலிக்கும், இப்படி குத்தனா அவருக்கு எப்படி வலிக்கும், இப்படி இப்படி ட்ரெஸ் போட்டு இழுத்தால அவருக்கு எப்படி வலிக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அந்த அதற்கு ஏத்தா போல ரொம்ப டைட் பண்ணாம, ரொம்ப கிரிப் பண்ணாம, ரொம்ப ஸ்டெயின் கொடுக்காம நம்ம வந்து அவர்களுக்கு ஆராதனங்களையும் இந்த மாதிரி வஸ்திரங்களும் நம்ம சாத்தணும். இப்போ ஜென்ரலா ஒரு பெண் தெய்வத்துக்கு எப்படி வஸ்திரம் சாத்துறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். த சேம் ஃபார்மேட் தான். இப்போ நேத்துக்கு இந்த மாதிரி ஒரு வஸ்திரம் பார்த்தோம், இதே மாதிரி ஒரு நீட் வஸ்திரம் பார்த்தோம், அதாவது விக்கிரகத்தினுடையதான டபுள் சைஸ் வஸ்திரம் பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு வஸ்திரம் பார்த்தோம். பேசிக்கா இந்த மாதிரி சின்ன வஸ்திரத்துல எப்படி ஜென்ரலா ஒரு சாரி மாதிரி கட்டுறது, சின்ன வஸ்திரத்துல எனக்கு வந்து ஃபில்ட் எடுக்க தெரியாது, எனக்கு ப்ராப்பரா ஃபில்ட் வைக்கலாம் தெரியாது, மடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஜென்ரலான ஒரு வஸ்திரம் வச்சு எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலா இந்த ஒரு லெஃப்ட் கார்னர்ல இருக்கக்கூடியதான வஸ்திரத்தை, இந்த லெஃப்ட் கார்னர் அதாவது நம்மளுடைய லெஃப்ட் கார்னர் சுவாமியுடையதான ரைட் கார்னர், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த வஸ்திரத்தை இப்படி சும்மா இப்படி ஒரு நாலு மடிப்பு, இப்படி ஒரு நாலு மடிப்பு சிக்ஸாக்கா மடிச்சு அதை கொண்டு வந்து இப்படி சென்டர்ல இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கையில புடிச்சுக்கணும், நல்லா இழுத்து கையில டைட்டா புடிச்சுக்கிட்டு இந்த பகுதியை நம்ம அப்படியே மேல கொண்டு, இந்த இன்னொரு பகுதி நம்ம இந்த பக்கம் வரும் இல்லையா, அதை வந்து அப்படியே மேல கொண்டு போகணும். மேல கொண்டு வந்து கைக்கு கீழே, கைக்கு கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ஜென்ரல் ஒரு வேஷ்டி மாதிரியான ஃபார்மேட் நமக்கு வரும், ஒரு வேஷ்டி ஃபார்மேட் வரும். வந்ததுக்கு பிற்பாடு இது அழகா மடிச்சு இவங்க இப்ப ஏற்கனவே இதுல திருவாபரணம் இருக்கிறதுனால அதை தூக்கிட்டு இப்படி மடிச்சு இப்படி கொடுத்து இப்படியே போட்டுட்டு இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் முந்தாணி வரக்கூடியதான சாரி ஃபார்மேட். ஒரே பக்கம் இப்ப நம்ம கட்டுற மாதிரி முந்தாணி வரக்கூடியதான சாரி ஃபார்மேட் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா
எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு ரெண்டு பக்கமும் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் இப்படி விட்டுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே தூக்கி மேல கொண்டு வந்து இந்த உல்டாலாம் எடுத்து உள்ள விட்டு இப்படி கொண்டாந்து இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் நமக்கு வந்து சாரி கட்டின மாதிரி ஆயிடும். இப்படியே கொண்டு வந்து இது எப்படி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபினிஷ்டு சாரி, இது ஒரு பெல்ட் மாதிரி வந்துடும். இப்ப நம்ம இங்க ஒட்டியானம் கட்டிக்கலாம், இங்க நகைகள் போட்டுக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலா ஒரு நார்மல் கிளாத் வச்சு, ஒரு சின்ன கிளாத் வச்சு, ரொம்ப பெரிய கிளாத் இல்லாம சின்ன கிளாத் வச்சு பண்ணக்கூடியதான ஒரு அலங்காரம். இத இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படியும் நம்ம இதுக்கு பெல்ட் போட்டுக்கலாம், ஒரு சைடுக்கும் பெல்ட் போட்டுக்கலாம். ஒரு சைடுக்கு பெல்ட் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம். நமக்கு எப்படி சௌரியப்படுதோ அது போல நம்ம வந்து துணி எவ்வளோ இருக்கோ, இப்ப இது எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கையில சுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இப்படி நம்ம அங்கோஸ்தரம் இப்படி கையில போட்டு இப்படி நிற்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலுக்கு வந்துடும். இப்படி இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து ஜென்ரலா வந்து ஒரு சின்ன துணியை வச்சு எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தினதான ஒரு லே அவுட் இது, சரிங்களா? இப்போ பிளவுஸ் போட்டுட்டு எப்படி சாரி கட்டுறது, இதெல்லாம் பிளவுஸ் இல்லாத சாரி, இப்ப இங்கெல்லாம் பிளவுஸ் இல்லை இல்லையா, இப்ப பிளவுஸ் போட்டுட்டு எப்படி சாரி கட்டுறது அப்படிங்கறது. இதே குட்டி துணியில பிளவுஸ் போட்டு எப்படி கட்டுறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இப்போ நீங்க இப்ப என்ன கலர் சாரி கட்ட போறீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு கலர்ல பிளவுஸ் பிட் எடுத்துக்கணும். அதாவது பிளவுஸ் பிட் மீன்ஸ் அந்த சுவாமிக்கு தேவையான சைஸ்ல இந்த மாதிரி குட்டியா ஒரு பிளவுஸ் பிட், பிளவுஸ் மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய கிளாத்தா இருக்கு அப்படின்னா அதோடைய முதுகு பகுதியில வச்சுக்கணும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கீழே வேஷ்டியா கட்டின மாதிரி நேத்து சிவனுக்கு எல்லாம் வேஷ்டியா கட்டணும் இல்லையா, அதே ஃபார்மேட் கிளாத்ல தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன். நான் சாரி எல்லாம் யூஸ் பண்ணல, அதே ஃபார்மேட் கிளாத் தான், அதுலயேதான் இப்ப பிளவுஸ் போட போறோம், சரியா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்ல கொடுத்து இப்ப எப்படி சாரிக்கு நம்ம முந்தாணி போட்டோமோ அது போல இப்படி இந்த கைக்கு கீழே, ஏன்னா கை இங்க அம்பாள் வந்து கீழே தொங்க விட்டுருக்கா, டோலஹஸ்தமா இருக்கு இங்க அம்பாளுக்கு, இங்க பார்த்தோம்னா கை கீழே தொங்க விட்டுருக்கா. சோ இது வரைக்கும் ஃபுல் பிளவுஸ் போட போறோம், நம்ம ஃபுல் கைக்கும் பிளவுஸ் போட போறோம். அப்போ இப்படி உள்ள விட்டு எடுத்துக்கலாம், உள்ள விட்டு எடுத்துட்டு இந்த இந்த கிளாத் வருது இல்லையா, இத இப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்க போறோம். இப்படி கட்டிண்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு கயிறு ஒண்ணு எடுத்து ஜென்ரலா ஒரு கயிறு ஒண்ணு எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல கை கிட்ட ஒரு முடிச்சு போட்டுக்க போறோம். இப்போ இந்த பக்கம் எப்படியோ தொங்கும், அதே போல இந்த வஸ்திரத்தை இந்த பக்கம் இப்படி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, மேல அதை இப்படி சுத்தி இப்படி கொண்டு வந்து இந்த
மிச்ச இருக்கிற வஸ்திரத்தை சும்மா உள்ளுக்குள்ள எப்படி சுத்தி விட்டுடலாம். இது ஜென்ரலா உள்ளுக்குள்ள நம்ம கொடுத்துருக்கிறதான வஸ்து. இதுக்கு நம்ம இப்ப சாரி ஃபார்மேட் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் இது பிளவுஸ் மட்டும் தான் நமக்கு கணக்கு. இப்ப சாரி எப்படி கட்டுறதுன்னு பாக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், நம்ம சைஸுக்கு சாரி மாதிரி, இது அம்பாள் சைஸுக்கான சாரி கிளாத். ஒரு பிளவுஸ் பீட்டை ஒரு கால்வாசி கிழிச்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருந்து பில்ட் எடுத்துக்க போறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இவ்வளவு எடுத்துண்டா போதும். இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்த நல்லா முடி போட்டுக்க போறோம். டைட்டா முடி போடணும், ரொம்ப லூசா முடி போடக்கூடாது. இந்த வஸ்திரத்துள்ள நல்லா டைட்டா முடி போடணும். அதே போல கீழையும் இங்கேயும் டைட்டா முடி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி முடி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இதுதான் இருக்கிற ஏரியா, இதுதான் சரிதான், இதான் ஃபில்ட் இருக்கிற ஏரியா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு த்ரெட் கொஞ்சம் பெருசா எடுத்துக்க போறோம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய த்ரெட்டா எடுத்துக்கிறோம் சரியா. எடுத்துக்கிட்டு இந்த ஃபில்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு கீழே இப்படி மடிச்சுக்கணும், உள்ள மடிச்சுக்கணும் ஃபில்ட்டை. உள்ள மடிச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அம்பாலோட தானே இடுப்பு பகுதியில அதை இறுக்கி கட்டிட போறோம். முடிஞ்ச மட்டில் கட்டுறதுக்கு பட்டு நூலோ பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. பட்டு நூல் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. பட்டு நூல் கிடைக்கலன்ற பட்சத்துல நம்ம நார்மல் இந்த பிளாக் கலர் கயிறு, நம்ம கருணா கயிறெல்லாம் கட்டி விடுவாங்க இல்லையா, அந்த கயிறு கூட பயன்படுத்திக்கலாம். அதுலயே வந்து சிகப்பு கலர் நூல் ஒண்ணு வரும், அதுவும் பட்டு நூல் தான், அதுவும் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச மட்டும் பட்டு யூஸ் பண்ணுறது பெஸ்ட் சுவாமிக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி கட்டியாச்சு. இப்போ இந்த இந்த மிச்சம் பாதி இருக்கு இல்லையா, இப்படி கொண்டு வந்து இந்த பக்கமா கொண்டு வந்து, இப்போ இங்கதான் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டா அழகா மடிக்கணும் சேலைய. அழகா சேலைய இந்த இடத்த பிடிச்சு மடிச்சுக்கணும். மிச்ச பேலன்ஸ் வந்து இந்த மாதிரி இடுப்புல சுருக்கிக்கணும். சுருக்கி விட்டுட்டு கொஞ்சம் இந்த இடம்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இந்த கீழே ஒரு முடி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த முடியை வந்து நம்ம கழட்டி விட்டுக்கோம். கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி
சாரி ஃபார்மேட் வந்துடும். இது கீழே பிளவுஸ், இந்த சைடு பிளவுஸ், இந்த பக்கம் சாரி ஃபார்மேட், இப்படி வந்துடும் நமக்கு. இதுவே கொஞ்சம் லென்த்தா இருக்கு, இது கிளாத் லென்த்தா இருக்கு அப்படின்னா இந்த பக்கமும் கொண்டு வந்து இப்படியே மாறாப்ப போடலாம். பட் ஆனா அப்படி போட்டோம்னா நம்ம பிளவுஸ் போட்டது மறைஞ்சிடும். சோ நம்ம பிளவுஸ் போட்டது காட்டணுங்கிறதுனால ஒரு பக்கம் மாறாப்ப போட்டிருக்கோம். இப்படி கொண்டு வந்து இங்க கீழே இடுப்பு கட்டி பின்னாடி விட்டுறது பெஸ்ட். நிறைய இருந்தா கொஞ்சம் கயிறு அப்படி சுத்தி இந்த பக்கம் விட்டுடலாம். சோ இது ஒரு ஃபார்மேட். எனக்கு இவ்வளவு எல்லாம் ஃபில்ட் எடுக்க தெரியாது, இங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஈஸி ஃபார்மேட் இருக்குது. அது ரொம்ப ஈஸி, நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லை. அது இப்ப இதெல்லாம் இது இவ்வளவுலாம் எனக்கு ஃபில்ட் எடுத்துலாம் கட்ட தெரியாது, இப்படி எல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடுப்புல நம்ம கட்டணும் இல்லையா ஒரு முதல்ல சாரிய, அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் முதல்ல இருந்தே கட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ரிமூவ் பண்ணிட்டு இந்த பிளவுஸே ரிமூவ் பண்ணிடலாம். பிளவுஸ் வேணும்னா கூட நீங்க போட்டு கட்டலாம். ஆனா உங்களுக்கு வந்து கிளாத்தோட டிஃபரன்ஷியேட் தெரியாதுங்கிறதுனால நான் கழட்டிட்டு கட்டி காட்டுறேன். இப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்னால வந்து லைக் இந்த மாதிரிலாம் மடிச்சு மடிச்செல்லாம் கட்ட தெரியாது அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸி ஐடியா இருக்கு. ஒன்னும் இல்லை, நீங்க கத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் எப்படி ஃபில்ட் எடுக்கிறதுன்றத மட்டும் கத்துக்கணும். ஃபில்ட் எப்படி எடுக்கிறது நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இந்த டைப் ஆஃப் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய டைப் ஆஃப் சாரி நீங்க கட்டிடலாம். கொஞ்சம் மறுபடியும் ஃபுல் சாரி இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபில்ட் எடுக்க போறோம். ஃபுல் சாரி ஃபில்ட் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல முடிச்சு போட்டு கொஞ்சம் இப்ப என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் விட்டுட்டு முடிச்சு போட போறோம். இந்த இடத்துல இவ்வளவு விட்டுட்டு முடிச்சு போட போறோம், ஒட்ட ரொம்ப நெருக்க முடி போடக்கூடாது, கொஞ்சம் விட்டுட்டு இந்த இடத்த நல்லா இறுக்கி முடி போட்டுக்கணும். ஆச்சா, இப்ப இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு வஸ்திரம் கிடைச்சிருக்கு இல்லையா. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே சேம் சேம் த்ரெட் நம்ம இழுத்துக்கு கட்டணும் இல்லையா, அந்த த்ரெட்டு இந்த கொஞ்சம் கயிறு கட்டிருக்கோமே அந்த இடத்துல இப்படி விட்டு இதை மடிச்சுக்கணும், மடிச்சு இதை இப்படி புடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் சரியா. இதை இப்படி புடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து அம்பாலோட இதனா கழுத்து கிட்ட இப்படி வச்சுக்கணும். கழுத்து கிட்ட வச்சுட்டு நல்லா பாருங்க, நான் கழுத்து ஒட்டி கட்டல, கழுத்து கிட்டதான் வச்சு கட்டிருக்கேன், கழுத்து ஒட்டி கட்டல. சோ இந்த இடத்துல கேப் இருக்குது நல்லாவே சரியா. அது ரொம்ப முக்கியம், கழுத்து ஒட்டி கட்டக்கூடாது, கழுத்துக்கு கிட்ட கட்டணுமே தவிர்த்து கழுத்து ஒட்டி கட்டக்கூடாது. அந்த இடத்துல பின்னாடி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டா, ஆனா கழுத்து ஒட்டக்கூடாது. இப்போ சாரி இப்படி இருக்கு இல்லையா, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் இழுத்து விட்டு இங்க நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு சின்ன முடிச்சு போட்டிருப்போம், அந்த முடிச்சிய கழட்டிடணும். கழட்ட முடியலன்னா கட் பண்ணிடுங்க. இன்னொரு த்ரெட் எடுத்து இன்னொரு நூல் எடுத்து கொஞ்சம் த்ரெட் பெருசா வச்சுக்கிறது நல்லது. இன்னொரு நூல் எடுத்து இடுப்பு கரெக்டா இடுப்புக்கு நேரா வச்சு பின்னாடி இப்படி முடி போட்டுக்கலாம். இது நல்லா டைட்டா முடி போடலாம், இடுப்பு ஒட்டிய முடி போடலாம். இது
டைட்டா அடிச்சுக்கினாலே இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல இதெல்லாம் அழகா இப்படி இழுத்து விட்டு அப்புறமா அவங்க எல்லாம் வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் சாரி கட்டு. இது ஒரு டைப் ஆஃப் சாரி கட்டுறது. இப்படி பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இது ஒரு குழந்தை கட்டின்னு இருக்க மாதிரி, இப்ப பாலா திரிபுர சுந்தரிக்கெல்லாம் இப்படிதான் கட்டுவாங்க. ஒரு சின்ன குழந்தை கட்டின்னு இருக்க மாதிரி இதை நம்ம ஃபார்மேட் பண்ணலாம். இதுலயே நிறைய ஸ்டைல் பண்ணலாம். இப்ப இதை இப்படியே சேர்த்து வச்சு இப்படி பிடிச்சி இங்க ஒரு கட்டு போட்டு இப்படியும் பண்ணலாம். இங்க கீழே மட்டும் ஃபில்ட் வரா மாதிரியும் பண்ணலாம். இப்படி ஒரு கட்டு போட்டு எக்ஸாம் இப்படி ஒரு கீழே இப்படி இங்க ஒரு கட்டு போட்டு இப்படியும் வைக்கலாம். இல்ல எனக்கு இது வேண்டாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா இப்படி ஓப்பன்ல இப்படி விடலாம். இப்படி விட்டோம்னா விக்கிரகம் நல்லா பெருசா தெரியும். அம்பாலோட விக்கிரகம் பாக்குறதுக்கு நல்ல பெரிய விக்கிரகமா தெரியும். இப்படி வச்சுட்டீங்கன்னா குட்டையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அதனால நான் ஏன் இங்க வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கலரான நூல் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எங்க எந்த நூல் கட்டி இருக்கிறேன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரான நூல் எடுத்திருக்கேன். இந்த கலரோட வித்தியாசமான நூல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச மட்டும் அந்த கலரோடைய சம்பந்தப்பட்ட நூல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜென்ரலா கருப்பு கலர்ல வரக்கூடியதான அருணா கயிறு இருக்கும் இல்லையா, அந்த கருப்பு கலர் பட்டு நூல் அதை யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். இப்போ ஜென்ரலா நம்ம இப்படி வச்சிருக்கிறோம், இது இருக்கட்டும், இந்த அலங்காரம் இப்படியே இருக்கட்டும், இது இதுக்கும் நம்ம பிளவுஸ் போட்டுக்கலாம். பிளவுஸ் வேணாம் அப்படின்னாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி கொண்ட முடியறது எப்படி அப்படிங்கிறத பத்தி நான் இங்க சொல்லி காட்ட போறேன். ஜென்ரலா என்ன பண்ண போறோம் ஜென்ரலா ஒரு பிளாக் கலர் கிளாத், கொஞ்சம் லென்த்தான பிளாக் கலர் கிளாத், நல்லா கிளாத் எடுத்துக்கலாம். ஜென்ரல் கிளாத், இது எதுவுமே நார்மல் கிளாத் தான் இருக்கு சரியா. அது போக ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு துணி, ஏதாச்சும் ஒரு துணி நம்ம கையில இருக்க வீட்டுல இருக்கக்கூடியதானே துணி, ஜென்ரல் துணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு துணி. முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கொண்டை ஏத்த போறோம். இப்போ கிரீடம் இருந்தது, இப்ப அம்பாளுக்கு கிரீடம் இருந்தது அப்படின்னா கிரீடம் சாத்திட்டு அது மேல கொண்டை போடலாம். இப்ப இந்த அம்பாளுக்கு கிரீடம் கிடையாது, நம்ம கிட்ட கஸ்டமைஸ்டா கிரீடம் கிடையாதுன்னும் போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளாத் வச்சு உள்ளுக்குள்ள சுத்திக்க போறோம். சும்மா ஒரு ரஃபா ஒரு சுத்து சரியா, ரஃபா ஒரு சுத்து, அதை சுத்திட்டு அதுக்கு மேலதான் இந்த பிளாக் கலர் கிளாத்த நம்ம சுத்த போறோம். சும்மா ரஃபா இப்படி சுத்திக்குவாங்க, அந்த நீங்க உள்ள சுத்தி இருக்கக்கூடியதான துணி மறையற மாதிரி சும்மா ரஃபா சுத்திக்குவாங்க. சும்மா ரஃபா இப்படி சுத்திக்கணும். உங்க இந்த கட்டத்துல உங்ககிட்ட சௌரி முடி இல்லைன்ற பட்சத்துல, சௌரி முடி இல்லை என்கிட்ட முடி இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி பிளாக் கலர் கிளாத் நல்ல ஷைனி கிளாத் வந்து இந்த வெல்வெட் கிளாத் கிடைக்கும். அந்த வெல்வெட் கிளாத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், அதையே முடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வெல்வெட் கிளாத் இல்லைன்ற பட்சத்துல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடி இருந்ததுன்னா முடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலா ரஃபான ஒரு பிளாக் கலர் கிளாத் சுத்திருக்கேன், அது போக இன்னும் கொஞ்சம் கிளாத் நான் சுத்திக்கிறேன். ரொம்ப டைட்டா சுத்தணும், அப்பதான் தலையில இருந்து கழுண்டு வராது, இல்லைன்னா கழுண்டு வந்துடும். கையில அந்த மாதிரி ஒரு வர முடிச்சு அந்த மாதிரி புடிச்சு நல்லா டைட்டா இங்கன்னா ஒரு நூல் வச்சு
இந்த மாதிரி ஒரு பூக்கட்டுற சாரி துணி தைக்கிற நூல் இருக்கும் மெலிஸ் நூல், இந்த மாதிரி நூல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பிளாக் கலர்ல. அதை இப்படி மேல வச்சு நல்லா இப்படி சுத்திடுங்க, அதாவது அது கழுலாத மாதிரி சுத்திடுங்க. முகத்து மேல வரக்கூடாது, முகத்தை மறைக்காத மாதிரி சும்மா ரஃபா நல்ல கிரிப்புக்காக நம்ம சுத்திடணும், நல்லா வச்சு அழுத்தி சுத்தணும். வேற வழியில அழுத்திதான் சுத்தி ஆகணும் தலையெல்லாம், அப்பதான் கழுலாது, இல்லைன்னா கழுந்துடும் தனியா. நீங்க எவ்வளவு அழுத்தி சுத்துறீங்களோ அவ்வளவு கிரிப் உங்களுக்கு டைட்டா கிடைக்கும், அப்பதான் அடுத்த முறை நீங்க அலங்காரம் பண்ணும்போது இதை அப்படியே கழட்டி மறுபடியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஒரு முறையும் நீங்க வந்து கொண்டை போடுற மாதிரி இருக்கும். அதனால டைட்டா பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு முறையும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கொண்டையில பல விதம் உண்டு, நான் ஜென்ரலான ஒரு கொண்டை போட்டு காட்டுறேன். இப்ப நான் ஜென்ரலா ஒரு கிளாத் வரைக்கும் வச்சு சும்மா கட்டிருக்கேன், இப்படியே எனக்கு ஓகே அப்படின்னாலும் பிளாக் கிளாத் வச்சிருக்கு இப்படியே கட்டிட்டு இதுக்கு மேல கொண்டையில தேவையானதான ஆபரணங்களை சுருக்கிட்டாலும் ஓகே தான். இப்ப என்கிட்ட சௌரி முடி இருக்குது அப்படின்ற பட்சத்துல அது எப்படி பண்ணலாம் பின்னாடி இப்படி வச்சு நல்லா ஒரு கயிறு போட்டு டைட்டா சுத்திக்குவோம். முன்னாடி சிரஸ் சக்கரம்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் சேர்த்து நல்லா டைட்டா அப்படி சுத்திக்க போறோம். அந்த கிளாத் எப்படி சுத்தி இருக்கோமோ அதே ஃபார்மேட்ல சுத்தப்போம். நீங்க டைட்டா சுத்தினாதான் அது டைட்டா நீ கோயிலாம் பிச்சு வந்துடும். முன்னாடி இப்படி தொங்க விட்டுருக்கோம் இல்லையா ஒரு கிளாத்து, அது ஒரு கொஞ்சம் முடி அதை இப்படி எடுத்து மொத்தமா எடுத்து அப்படியே எடுத்து போயிட்டு மேல வச்சு வச்சுட்டு எடுத்துட்டு வந்து அப்படியே எப்படி வச்சிருக்கீங்களோ அது மேலேயே வச்சு ஒரு அழுத்து அழுத்தி அதே மாதிரி அந்த கருப்பு நூல் எடுத்து ஒரு சுத்து இப்போ இங்க மேல ரொம்ப ரஃபா சுத்தக்கூடாது, கொஞ்சம் கான்சியஸா வெளியே தெரியாத மாதிரி சுத்தணும். சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல சுத்தனா போதும். சுத்தியாச்சா? நெக்ஸ்டா இருக்கிறதெல்லாம் தூக்கி மேல முகம் மறைக்காத மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த உக்கடாலா இருந்ததுன்னா நல்லா சைட்ல வச்சு நல்லா ஒரு ஒரு நாட் ஒரு டை பண்ணிடலாம். ஆச்சா, இப்ப இந்த எக்ஸ்ட்ரா நம்ம பின்னாடி விட்டதுல எக்ஸ்ட்ரா முடி இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா முடிய நல்லா இப்படி பின்னாடி விட்டதுல எக்ஸ்ட்ரா முடி இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா முடியை நல்லா இப்படி சுருட்டி அதை இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு போயிடலாம்.
அது பின்னாடியே எங்கன்னா சுத்தி விட்டுடலாம். இப்போ இது வரைக்கும் ஜென்ரலா இப்படி இருக்கு சரியா, இது பேசிக்கானதான ஒரு கொண்ட ஃபார்மேட் அவ்வளவுதான். இப்போ இதுல நீங்க என்னென்னலாம் நகை இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்க சுத்தலாம். பொதுவா கொண்டையில பாத்தீங்கன்னா ராக்குடி, கலிங்கத்துரா, சூரியச்சந்திரன் இதெல்லாம் தான் இருக்கும். பட் நம்ம வீட்டுல அதெல்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. அதனால நான் சும்மா இருக்கிற குட்டி குட்டி ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு இப்படி பண்றது அப்படிங்கறது நான் சொல்றேன். இது ஒரு சின்ன ஏதோ ஒரு நார்மல் ஒரு பெண்டன் இது சரியா. அந்த பெண்டனை எந்த பொருளை எங்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு மெயின் ரீசனே. அது வந்து பை நம்ம ப்ராக்டிஸ்ல தான் நமக்கு வரும். எதை எங்க வச்சா அழகா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நிறைய பண்ணி பார்த்துருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்படி ஒரு நாட் அதை போட்டுக்கணும். நார்மல் கயிறுல அந்த நான் சொன்ன கருப்பு கயிறுல ஒரு நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு பெண்டன் எடுத்திருக்கேன் நான். இன்னொரு பெண்டன் எடுத்து அதுக்கு மேல சும்மா ஒரு மாதிரி சுத்தியாச்சு அவ்வளவுதான். இது வரைக்கும் ஜென்ரலா நம்ம பண்ணிருக்கோம். இது போக சொல்ல வேணாம் மாதிரி ஜஸ்ட் ஒரு கம்பல் இது. ஆக்சுவலி இது ஒரு கம்பல் இது. இந்த கம்பலை எடுத்து இந்த கார்னர்ல இப்படி வச்சு அதுக்கு ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போட்டு சும்மா ஒரு சுத்து சுத்திட்டால் போதுமானது. அவ்வளவுதான் இது நான் சுத்திட்டேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா துணிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா நூல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் தூக்கி நிற்போ அதெல்லாம் முடிச்சு இப்படி கட் பண்ணி விடலாம். இதெல்லாம் தூக்கி நிற்போம் இதெல்லாம் கட் பண்ணி விடலாம். This is basic கொண்டை. இதுல நமக்கு எவ்வளவு ஆபரணங்கள் நம்ம சேர்க்கிறோங்கிறத பொறுத்துதான் கொண்டையோட அழகு வந்து நிர்ணயிக்கிறோம். கொண்டையில வந்து ராக்குடி இப்படி கிளி மாதிரி ஒண்ணு இருக்கும் அது சாத்தலாம், சந்திரசூரியன் சாத்தலாம், அப்புறம் வந்து இந்த சைட்ல தொங்குறா மாதிரி நிறைய தொங்கட்டங்கள் சாத்தலாம். அது நம்ம யூஸ் பண்ற பொருளை பொறுத்துதான் இருக்கு எதுவுமே. நம்ம என்ன பொருள் யூஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி கொண்டையோட அழகு வந்து மாறும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு கம்பல் எடுத்துக்கலாம். நம்ம சௌரியம் தான், அது எந்த கம்பலாவனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கம்பல் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு கம்பல இந்த முடியுடையதான கார்னர்ல இப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த முடியிலே சொருவி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் லைக் தொங்கரா மாதிரி வச்சுக்கிறதுக்காக இது சரியா இப்படி வச்சுக்கலாம். நெத்திக்கு ஏதாவது ஒரு சின்னதான ஒரு பொட்டு இருந்தா ஓகே ஃபைன்.
சைஸ் வச்சு பாப்போம். ரொம்ப பெருசா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சமிக்கி, இந்த மாதிரி பொட்டு அவைலபிள் வந்து கோவில்ல சுவாமிக்கு வைக்கிற பொட்டுகள்னு தனியா அவைலபிலிட்டியில இருக்கு, கடைகள்ல கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நகையில இருந்து ஏதாவது ஒரு சமிக்கி எடுத்துக்கணும். அந்த சமிக்கி எடுத்துட்டு சந்தனம், இந்த மாதிரி சமிக்கில பின்னாடி சந்தனமோ இல்ல தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நகையெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அந்த மெழுகு வேக்ஸ் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இதே மாதிரி குட்டி குட்டி ஜுவல்ஸ் ஏதாச்சும் இருந்ததுனாக்க அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பல் மூக்குத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம நம்மளுடைய கிரியேஷன் தான், எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம எப்படி பண்றோங்கிறத பொறுத்துதான். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு நகையில இருந்து உடைச்ச கல்லு. ஸோ அந்த கல்ல கொஞ்சம் தேன் மெழுகு வச்சு அதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா தேன் மெழுகு வச்சு ஒட்ட போறேன். தட்ஸ் இட். ஒட்டியாச்சு, அவ்வளவுதான். இப்போ ஒரு ஃபுல் செட் ஆஃப் பேசிக் அலங்காரம் கொண்ட அண்ட் ஒரு மூக்குத்தி கம்பல் ஒரு நார்மல் சாரி, யூஸ்வலா எல்லாரும் ஈஸியா கட்டுறதுக்கான சாரி, இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ஃபுல் வியூ காட்டுவோம். எப்பயுமே கொண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜுவல்ஸ் எதனா நீங்க போடுறதா இருந்தா கொண்டை போடுறதுக்கு முன்னாடி சாத்திடணும், அப்பதான் உங்களால சாத்த முடியும். கொண்டை போட்டதுக்கு அப்புறம் சாத்த முடியாது. அதே போல இந்த காது, காது அப்புறம் வந்து கர்ணபத்திரம் இந்த நெத்தி பொட்டு மூக்குத்தி இதெல்லாம் எப்ப வைக்கணும் அப்படின்னா எல்லா அலங்காரம் முடிச்சுட்டு கடைசியா தான் வைக்கணும், ஏன்னா அதெல்லாம் உழக்கூடிய பொருட்கள். சோ அதெல்லாம் கடைசியா வைக்கணும். மறுபடி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த பேசிக் அலங்காரம், பேசிக்கான ஒரு சாரி கட்டி அம்பால எப்படி அழகுபடுத்துறது அப்படிங்கிற மாதிரியானதான ஒரு அலங்காரம் ஃபார்மேட் இது. சரியா? ஓகேவா? தூக்கி பத்திரமா கொண்டு போய் அங்க வச்சிருவோம். இப்போ நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் மேல எப்படி மேல ட்ரெஸ் போட்டு எப்படி கட்டுறது அப்படிங்கிற பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? அதை பத்தி பாருங்க. ஒரு பேசிக் கிளாத், ஒரு நார்மல் கிளாத் எடுத்துக்கிறோம், ஜென்ரல் கிளாத். அந்த கிளாத்தை இப்படி நெஞ்சுக்கு நேரா வச்சுக்க போறோம். நெஞ்சுக்கு நேரா இப்படி வச்சுக்க போறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இப்படி வச்சுக்க போறோம். வச்சுட்டு வச்சுட்டு உங்களுக்கு இது நிக்கல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கயிறு ஒண்ணு போட்டு, இந்த மாதிரி துணி காய வைக்கிறதுக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாதி துணி ஒரு கால்வாசி ஒரு 2 இன்ச் இப்படி வரா மாதிரி போட்டுட்டு அதை கொண்டு போயிட்டு ஒரு கழுத்து கிட்ட வச்சு அம்பாளுக்கு எப்படி இப்ப நம்ம சாரி கட்டணுமோ அது போல டைட்டா இழுத்து கட்டிடணும். எப்பயுமே பின்னாடி முடி போடும் போது இந்த மாதிரி இந்த சுருக்கு முடி போடாதீங்க, இந்த இழுத்த உடனே கழுன்ற மாதிரியான முடி போடுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து அந்த கையில யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியாது. தென் இப்ப இது கட்டியாச்சு இல்லையா? இப்ப சேம் ஃபார்மேட், நேத்து எப்படி வேஸ்ட் கட்டணுமோ அதேதான் ஃபார்மேட். சென்டர் பாத்துக்க போறோம். சென்டர் பார்த்து எடுத்துட்டு சுத்து
बॉर्डर मान बच्चे अंगोस्त्र मान याद है குச்சி மாதிரியோ இல்ல கம்பி மாதிரியோ அதெல்லாம் வச்சு இப்படி உள்ள வெளியே வந்திருந்ததுன்னா இப்படி உள்ள வச்சு அழுத்தி விட்டுடுங்க பேசிக் சட்டை போட்ட ஒரு ட்ரெஸ்ஸிங் மேல நம்ம என்ன திருவாபரணம் சாத்திரமோ சாத்திக்கலாம் இதே மாதிரிதான் அவளுக்கு அம்பாளுக்கு என்ன சொன்னமோ அதே ஃபார்மெட் தான் நீங்க நகை இருந்தா காதுக்கு வச்சுக்கலாம் கண்ணுக்கு தன் நெத்திக்கு வச்சுக்கலாம் கிரீடம் சாத்திக்கலாம் கிரீடம் இல்ல நான் கொண்டைதான் போட போறேன் அப்படின்னா சிவனுக்கு நீங்க கொண்டை போடலாம் அம்பாளுக்கு போடுறது கொண்டையிலும் சிவனுக்கு போடுற கொண்டையிலும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அம்பாள் கொண்டை கொஞ்சம் சாஞ்ச கொண்டையா போடுவோம் சிவன் கொண்டை கொஞ்சம் நேரா போடுவோம் நம்ம துணி வச்சு கட்டும் போதே சாஞ்சி கட்டணும் இல்லையா அம்பாளுக்கு சிவனை கட்டும் போது அப்படியே நேராவே கட்டி போறோம் அவ்வளவுதான் வேற ஒரு வித்தியாசமும் இல்லை மற்றபடி அவளுக்கு என்னென்ன திருவாபரணங்களாம் வைக்கிறீங்களோ அதே ஆபரணாதிகள் எல்லாமே இவனுக்குமே இவருக்குமே வைக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் பெருசான வித்தியாசங்கள் ஒண்ணும் இல்லை இது சொன்ன மாதிரி மார்பகத்துக்கு ஒரு துணி வச்சு கீழே ஒரு வஸ்திரம் சாத்தி எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஜஸ்ட் லைக் நார்மல் லுக் ஒரு பேர் செட்டா நம்ம பாத்துடலாம் சிவா லவ் செட் இது ஜென்ரலா நம்ம பண்ணதான விஷயம் ஒரு சாரி ஒரு ரெண்டு டைப் ஆஃப் சாரி அண்ட் வந்து கொண்டை அதே போல சிவபெருமானுக்கு நேத்தையே வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் வந்து வேஷ்டி எப்படி கட்டுறதுன்னு பார்த்தோம் அது போக இன்னைக்கு மேல வஸ்திரம் சாத்தி எப்படி வேஷ்டி கட்டுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட வந்து ஜடை எல்லாம் இருந்ததுனா கூட நீங்க அம்பாளுக்கு வைக்கலாம் ஜடை ஆனா அவ சைஸ்க்கு சின்னதா பண்ணிக்கணும் பெரிய ஜடெல்லாம் வச்சாலும் நல்லா இருக்காது அண்ட் சேம் டைம் சில சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே விக்கிரகங்களுக்கு வந்து இந்த சந்தனம் பொட்டி கட்டுறது குங்குமம் பொட்டி கட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் விக்கிரகங்கள் என்னதான் தெய்வத்தினுடையதான விக்கிரகங்களா இருந்தாலுமே கூட காலப்போக்குல அதெல்லாம் வந்து தேயக்கூடியதான ஒரு வஸ்து தான் எல்லா லோகங்களுமே தேயக்கூடியதான வஸ்துக்கள் தான் அப்படி இருக்கிறதுனால இந்த நெத்தில சந்தனம் குங்குமம் இடுறது அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணு அந்த புருவம் எழுதியிருக்கிறது கண் எழுதியிருக்கிறது இதுக்கு இடையெல்லாம் போய் அது போய் ஒட்டிக்கும் அப்ப நம்ம பாக்குறதுக்கு ஒரு லுக்கு நமக்கு நல்லா இருக்காது அட் சேம் டைம் என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த சந்தனம் குங்குமம் நம்ம வைக்கிறது எல்லாமே இப்ப கெமிக்கல்டு சந்தனம் குங்குமம் தான் நம்ம வைக்கிறோம் யாரும் பியூரான சந்தன குங்குமம் எல்லாம் வைக்கிறது இல்லை அப்ப கெமிக்கல்டு நம்ம வைக்கும் போது கெமிக்கல் அதோடையதான வேலையை கட்டாயம் காட்டும் விக்கிரகம் வந்து பாழ்படும் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு அம்பாளுக்கு வச்சாலே அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா ஒரு சமைக்கு மாதிரி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதை தேன் மெழுகு வச்சு வைக்கலாம் இல்ல தேன் மெழுகு வச்சா கூட எனக்கு வந்து அது வந்து அரிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியது அது ஒரு கயிறு மாதிரி கட்டி தலையில சுத்தி விட்டுட்டோம்னா வெள்ளத்துல தொங்கிண்டே இருக்கும் அது பொதுவா பெருமாள் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாள் நெத்தில ஒட்டி இருக்க மாட்டாங்க அது கிண்ணத்தோட சேர்ந்துதான் ஒட்டி இருக்கும் ஆடி இருக்கிறாங்க பார்க்கும்போது பெருமாள் நெத்தில இருக்கிற மாதிரி இருக்கும் அது சோ அந்த மாதிரி திருமேனியோட சம்பந்தம் இல்லாமல் அந்த திருமேனிக்கு எந்த ஒரு பங்கமும் வராம அதாவது எந்த ஒரு கெடுதலும் வராம நம்ம பாத்துக்கணும் அப்பதான் வந்து நம்மளால வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் இல்லாமல்
நமக்கு அப்புறம் வரக்கூடியதான ஜென்ரேஷனும் அந்த விக்கிரகத்தை ஆராதனம் பண்ணும். ஏன்னா விக்கிரக ஆராதனைங்கிறது நமக்கானது மட்டும் இல்லை, நம்மளோட ஜென்ரேஷன் பூராவும் எனக்குன்னா என் பையன் என் பேரன் அவன் பையன் அவன் பையனுட்டு கால காலத்துக்கு ஆராதனை பண்ணக்கூடியதான விஷயமா இருக்கணும் விக்கிரக ஆராதனைங்கிறது. அதனால அதை ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கணும். ஒரு குழந்தையை நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அந்த மாதிரிதான் விக்கிரகங்களை நம்ம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம பார்த்து பார்த்து இந்த மாதிரி அழகு பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்த்து ரசிச்சோம்னாலே ஒரு தனி சந்தோஷம் தான் நமக்கு. அதனால இன்னைக்கு ஜென்ரலா ஒரு வேஷ்டி ஒரு சேலை எப்படி நெஞ்சு சாத்துறது, எப்படி வந்து கொண்டை எப்படி சாத்துறது, சௌரி சாத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஒரு அம்பாள் வந்து தலை கொண்டை போட்டு இப்படி முடி விரிச்சு விட்டுருந்தா எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் திங், அண்ட் செகண்ட் திங் அந்த மாதிரி விஷயமும், குட்டியா பாவாடை மாதிரி பாலாதிரி பிரசுந்தரி மாதிரி இன்னைக்கு நம்ம கட்டியிருக்கோம், இது போக ரொம்ப குட்டியா அம்பாளுடைய திருவடி தெரியற மாதிரி பாவாடை எப்படி கட்டுறது, அது போக சிவபெருமானுக்கு தலைப்பாகை எப்படி கட்டுறது, ஒரு டர்பன் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பத்தி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாஸ் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தக்ஷத் சர்வம் பகவம் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவ பாதுகார்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம்.